வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவல் காரப்பொறி. இது வந்து நிறைய பேர் வந்து கார்த்திகை தீபத்துக்கு பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோருடைய ஃபேவரட்டாக இருக்கும். மதியானம் லஞ்சு சாப்பிட்டு போகிற கொஞ்சமாவது சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி பழக்கம் பல வீடுகளில் இருக்குங்க. இந்த கார அவல் பொறி எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். கார அவல் பொறி செய்ய தேவையான பொருட்கள் இது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பேக்கெட்டு. இது நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க, மரத்தில் புடச்சி இல்லைன்னா ஒரு துணி மேலே பரப்பிட்டு மண் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரு 15 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை நம்மளுக்கு விரும்புகிற அளவு வச்சுக்கலாம். உடச்ச கடலை, தட் இஸ் பொட்டுக்கடலை விரும்புகிற அளவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு மோர் மிளகாய் ஒன்று உடச்சி வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு கடுகு, சீரகம், கறிவேப்பிலை. இங்கே எடுத்து வச்சுருக்க பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். உப்பு தகுந்த அளவு கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் இருக்கும். 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதை வந்து முக்கியமாக என்னென்னாக்க, இது தனியாக வச்சுக்கோங்க, இதை தனியாக வச்சுக்கோங்க, இதை தனியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அதை எடுத்து போடுறப்ப குவிக்காக பண்ணணும். அது அந்த தான் அப்போ தான் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா பண்ண முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பொரியில் வந்து 3 விதமாக கிடைக்குங்க. இது வந்து அவலில் செஞ்ச பொறி, அரிசி பொறி வேறு, அது வந்து கொஞ்சம் மேலே ஸ்மூத்தாக இருக்கும். நெல் பொறின்னு இன்னொன்று கிடைக்கும். அந்த நெல் பொறி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலராக இருக்கும், அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது வந்து அவல் பொறி. இது அரிசி பொறியை விட கூடுதல் சத்துக்கள் வாய்ந்தது, ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் அயன் எல்லாம் அதிகமாக கிடைக்கும். ரொம்ப ஷார்ட் பீரியடில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொறி காரம்பிக்கிறது தான் அவல் பொறி ஆகட்டும், இல்லை மந்த பொறி ஆகட்டும். நம்ம நாட்டு பாரம்பரிய ஸ்நாக்ஸில் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடை பண்ணுறது, அதே நேரம் ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அவல் பொறி தான், காரப்பொறி தான். இதில் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அது குவிக்காக பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து வானிலையில் எண்ணெய் காய வச்சுருக்கேன், அது காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கலாம். இந்த வானிலையில் வந்து தகுந்த எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட 1-2 டேபிள்ஸ்பூன் இருக்கும். அது எண்ணெய் சூடான பிறகு முதல்ல நான் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். இதோட மோர் மிளகாய் இதோடு சேர்க்குறப்ப கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து பொரியும். கொஞ்சம் அது டார்க்கானதான் நல்லாயிருக்குங்க. மோர் மிளகாய் வறுப்பட்டை. இப்போ இதோட நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா சீரகம், கருவேப்பிலை. இதோட முதல்ல முந்திரி போட்டுக்கிறேன். முந்திரி வறுப்பட்ட பிறகு தான் மற்றதையெல்லாம் சேர்க்கணும். இதே வந்து வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை இல்லாமல் பச்சை வேர்க்கடலை காஞ்சது வச்சிங்கன்னா இந்த முந்திரியோடையே போடலாம். அது அது ஒன்றா வறுப்பட்ட பிறகு இதை சேர்க்கலாம். இப்போ ஆல்ரெடி இது வந்து ரோஸ்டட் பீனட்ஸ் அப்படிங்கிறப்ப முந்திரி வறுப்பட்ட பிறகு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம கூடுதலாக குறைச்சா எவ்வளோ வேணால் போட்டுக்கலாங்க. இப்போ இதோட இதையே சேர்த்துடுறேன், இது ரெண்டுமே. இப்போ இதில் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தனியாத்தூள். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு, தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட மீதி எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமே நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து போட்டு கலக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஷார்ட் பீரியடில் பண்ணுற ஒரு விஷயம் இது. நம்ம அப்படியே வந்து எண்ணெய் ஆஃப் பண்ணாமல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொறி வந்து ஷ்ரிங்க் ஆகிடும். நம்ம ஆஃப் பண்ணாமல் வந்து அப்படியே அடுப்புலேயே வச்சு அந்த எண்ணெயில் வறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொறி வந்து அப்படியே சுருங்கி போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. இப்போ இதை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு நம்ம இதை நல்லா கலந்து விடணும். கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் நேரம் அந்த வானலியிலேயே வச்சுருக்கலாங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ரொம்ப குறைவாக எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் இதுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட நம்ம 1 மாதம் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. இதில் முக்கியமான இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை மூணு சேர்க்குறப்ப நமக்கு தகுந்த ப்ரோட்டீன் கிடைக்குது. இதில் வந்து நம்ம கார்போஹைட்ரேட், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அப்புறம் இரும்பு சத்து இருக்குங்க. அவல்ல அவல் பொரியலையும் அது நல்லா இருக்கும். இதோட இந்த காரம் எல்லாம் சேர்க்குறப்ப இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து எந்த வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலும் இதை வந்து சாப்பிட முடியும், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. இப்போ இது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, நல்லா கலந்து விட்டேன். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெளியில் மூடக்கூடாதுங்க. நல்லா ரெட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். முக்கியமாக வந்து உப்பு காரம்லாம் ஒரே டைமில் சரியாக போடணும்.
உப்பு குறைவானாலும் காரம் குறைவானாலும் அதுக்கப்புறம் வந்து போட்டால் அதோட ஒட்டாது. அதே மாதிரி அதிகமாகிடுச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது எப்பவுமே நல்லா பார்த்து கவனமாக குறைச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லோரும் சாப்பிட முடியும், பண்ணம் வீணாகாமல் இருக்கோங்க.